யாரை கேட்டாலும் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணும் ஆனா வெயிட்டே கம்மியாக மாட்டுக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு வெயிட் லாஸ் ரெசிபியா முளை ஊர்னா கொள்ளை வச்சு இட்லி எப்படி பார்க்கலாம் பாக்கலாம் நம்ம கொள்ளை ஊற போட்டுடலாம் ஒரு கப் கொள்ளு எடுத்துருக்க இதை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க எட்டு மணி நேரம் கழிச்சு நல்லா ஊறி இருக்கும் தண்ணி எல்லாம் வடிய வச்சு ஒரு ஹாட் பேக்ல திரும்ப எட்டு மணி நேரம் வச்சிருங்க ஆவரைக்கிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கப் வரகு அரை கப் கருப்பு உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க வரகுக்கு பதிவு சிறுதானியம் எதுனாலும் எடுத்துக்கோ இப்போ மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஊறிடுச்சு அதே நேரத்தில் கொல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா மொள ஊறி வந்துடுச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அஞ்சிலேருந்து ஆறு மணி நேரம் புளிக்க வச்சாலே போதுமானது சீக்கிரமாக புளிச்சிரும் நீங்கள் யாரனாலும் கேட்டு பாருங்க எனக்கு ஒரு அஞ்சு கிலோ குறைக்கணும் பத்து கிலோ குறைக்கணும் ஆனால் என்னால் முடியலைன்னு சொல்கிறாங்க அந்த கவலை நம்ம வேண்டாங்க நம்ம பிரின்சி நியூட்ரிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் டையட் மூலமாக ரெண்டு மாதத்துல பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் என்னங்க கவலையே விடுங்க அவங்க பேஜை கீழே டேக் பண்ணியிருக்கறேன் அவங்க மொபைல் நம்பரும் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த இட்லி பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நீங்க வேக வைக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி கொஞ்சமா மாவு ஊத்தினாலே போதும் நல்லா பந்து மாதிரி உப்பி வரும் சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் சாஃப்டாவும் இருக்குங்க இந்த மாவு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க காலி பண்ணிடுறோம் பருப்பு சேர்த்துறதுனால சீக்கிரமா புளிச்சு வந்துடும் தோசையும் நல்லா வரும் தோசைக்கு கொஞ்சம் அதிகமா எண்ணெய் சேர்க்கும் போதுதான் ஒட்டாம வரும் மொழ ஊர்ன பயிரில் என்ன பண்ணாலும் சத்து உள்ளதாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்